வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் மத்திய கிழக்கில் ஏற்பட்டுள்ள பதட்ட நிலையை அடுத்து அமெரிக்கா தமது விமானம் தாங்கி கப்பலையும் அங்கு அனுப்பி வைத்து மத்திய கிழக்கில் உள்ள தமது ராணுவ தளங்களிலும் பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகரித்துள்ளது ஈரானிய அணு விஞ்ஞானி தாக்கப்பட்டதற்கு ஈரான் பதிலடி கொடுப்பதென்றால் இவர்கள் பெரும்பாலும் அதை ஈராக்கில் உள்ள அமெரிக்க இலக்குகள் மீதே செய்வார்கள் அதே நேரத்தில் தாம் நேரடியாக படாமல் ஈராக்கில் உள்ள இரானிய ஆதரவு அமைப்புகள் மூலம் செய்வதற்கு சாத்தியம் உள்ளது என பரபரப்பு மீடியா யூடியூப் சேனலில் நாம் வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம் ஈராக்கிய தலைநகர் பக்தாத்தில் உள்ள அதிபாதுகாப்பு கூடிய பச்சை மண்டலத்தில் அமைந்துள்ள அமெரிக்க தூதரகம் மீது குறுகிய தொலைவு வீச்சுள்ள ஏவுகணை தாக்குதல்கள் நடத்தப்பட்டுள்ளன இதில் பெரிய சேதம் எதுவும் கிடையாது ஒரே ஒரு இராக்கிய பாதுகாப்பு காவலர் காயமடைந்தார் மொத்தம் எட்டு குறுகிய தொலைவு வீச்சு உள்ள ஏவுகணைகள் ஏவப்பட்ட போதிலும் அவை அங்குள்ள சில கட்டடங்களின் பகுதிகளுக்கும் அவற்றிற்கு அருகே உள்ள குடியிருப்புகளுக்கும் சிறிய சேதத்தை ஏற்படுத்தியுள்ளது அந்த குடியிருப்புகளில் கடந்த ஒரு ஆண்டு காலமாக யாரும் வசிப்பதில்லை அமெரிக்க தூதரகத்தை நோக்கி ஏவப்பட்ட எட்டு குறுக்கிய தொலைவு வீச்சுள்ள ஏவுகணைகளும் முழுமையாக அமெரிக்க தூதரகத்தை தாக்கியிருந்தால் சேதம் மிக கடுமையாக இருந்திருக்கும் ஆனால் அமெரிக்க தூதரகத்தில் உள்ள சி ரேம் பாதுகாப்பு சாதனம் இயக்கப்பட்டதால் சேதம் பெரிதாக ஏற்படவில்லை என அமெரிக்க தூதரகம் வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இங்கு மற்றொரு விஷயமும் உள்ளது இந்த தூதரகம் தாக்கப்பட்ட அதே இராக்கிய மண்ணில்தான் ஈரானின் நட்சத்திர தலைவர் ஹசீம் சொலைமானி குறிவைக்கப்பட்டார் அந்த சம்பவம் நடந்து ஒரு ஆண்டு நிறைவு தற்போது வரவுள்ளது அந்த ஒரு நிறைவினை முன்னிட்டு இரான் மிக பயங்கரமான பதிலடி ஒன்றை கொடுக்கும் என உலகெங்கிலும் உள்ள ஈரானிய ஆதரவாளர்கள் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள் கசீம் சுலைமானி மீதான தாக்குதலுக்கு ஈரான் கொடுத்த பதிலடி ஈராக்கில் உள்ள அமெரிக்க ராணுவ தளத்தின் மீதான ஏவுகணை தாக்குதல் அதில் அமெரிக்க ராணுவ தளத்தை சேர்ந்த பல் பாதிக்கப்படுவார்கள் என்பது உண்மை ஆனால் அது ஒரு சாதாரண அமெரிக்க தளம் ஈரானை பொறுத்தவரைக்கும் அவர்களது அரசின் நட்சத்திர ராணுவ தளபதியாக இருந்தவர் கசீம் சுலைமானி அவர் மீது அமெரிக்க தாக்குதலை நடத்தியதால் ஈரான் அமெரிக்காவின் நட்சத்திரம் ஒன்றின் மீது தாக்குதலை நடத்தும் என கூறியவர்களும் உள்ளார்கள் ஆனால் தாக்குதல் நடத்தப்பட்டது அமெரிக்க துருப்புகள் தங்கியிருந்த ஒரு இராணுவ தளம் மீதுதான் அது ஈரானுக்கு ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி இருந்தது ஈரானிய எதிர்ப்பாளர்கள் குறிவைத்து முக்கிய புள்ளிகளை இலக்க வைக்கிறார்கள் ஆனால் ஈரானால் அப்படி செய்ய முடியவில்லை என்ற பேச்சு எழுந்தது ஈரானின் அணுசக்தி திட்டத்தின் தந்தை என அறியப்பட்டவர் பட்டப்பகலில் ஈரானில் குறிவைக்கப்பட்டார் இது வேறு எங்கோ நடந்தது அல்ல அவர்களது சொந்த நாட்டில் அவர்கள் அதி உன்னத பாதுகாப்பு படியாக கூறும் புரட்சிப்படையின் பாதுகாப்பில் ஒருவருக்கு நடந்த தாக்குதல் கடந்த முறை தளபதி சுலைமானி மீதான தாக்குதல் நடந்தபோது அமெரிக்காவை அதிரும் முழக்கமிட்ட குரல்கள் இப்போது அடக்கி வாசிக்கின்றன காரணம் கடந்த முறை அமெரிக்காவை அதிரும் விதத்தில் இவர்களை செய்யவில்லை இப்போது அணுசக்தி தந்தைக்கு ஏற்பட்டதற்கு பழி வாங்க வேண்டும் இதுவரை வளாகமான இயக்கத்தை வைத்து குறுகிய வீச்சுள்ள எட்டு ஏவுகணைகள் ஏற்பட்டுள்ளன அவர்களது அணுசக்தி தந்தைக்கு நேர்ந்த கதிக்கு கொடுக்கும் பதில் இதுவா அல்லது அவர்களது நட்சத்திர தளபதிக்கு நேர்ந்த சம்பவத்திற்கு ஓராண்டுக்கு பின் கொடுக்கும் பதில் இதுதானா அல்லது ஈரான் வேறு ஏதாவது திட்டம் வைத்திருக்கிறதா என்பது அடுத்த சில தினங்களில் தெரிந்துவிடும்